நடிகை அபர்ணா பாலமுருளியிடம் ஒரு ஸ்டூடெண்ட் தகாத முறையில் நடந்துகிட்டதாக சொல்லி ஃபேன்ஸ் பலரும் அவரை ட்ரோல் செய்தும் விமர்சனம் செய்தும் வராங்க மலையாள நடிகையான அபர்ணா பாலமுரளி தமிழில் எட்டு தோட்டாக்கள் படம் மூலமாக அறிமுகமானார் பின்னர் சுதா குங்காரா இயக்கத்தில் வெளியான சூரரை போற்ற படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க இதில் இவங்க நடிப்பு திறமையால் பிரபலமாகியிருந்தாங்க அவர் நடிப்பில் இப்போ தங்கம் என்ற மலையாள படம் வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆக இருக்கு சஹித் ஹாராஃபத்ய்க்கு உள்ள இந்த படத்தில் வினித் ஸ்ரீனிவாசனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அபர்ணா பாலமுரளி இந்த படத்தோட ப்ரொமோஷன் பணிகள் இப்போ ஃபுல் ஸ்விங்கில் நடந்து வருது அந்த வகையில் தங்கம் படத்தின் ப்ரொமோஷனுக்காக கேரளாவில் இருக்கிற சட்டக்கல்லூரி ஒன்றில் படக்குழுவினர் கலந்து கொண்டப்போ மேடையில் இருந்த அப்பர்னாவிடம் வந்த ஸ்டூடெண்ட் ஒருவர் அவருக்கு பூ கொடுத்துட்டு திடீர்னு அவரது கையை பிடிக்கிறாரு மேலும் போட்டோ எடுக்கிறதுக்காக எழுந்தப்போ அந்த மாணவர் அவங்க தோல் மேல கையை போட கொஞ்சம் கூட விரும்பாத அப்பர்னா அவருடைய பிடியிலிருந்து நழுவி மீண்டும் தன்னுடைய சீட்ல போய் அமர்ந்துடுறாங்க பின் விடாம மீண்டும் மேடை ஏறி வந்த அந்த மாணவர் நான் தப்பாக எதுவும் நடந்துக்கல உங்களுடைய ஃபேன் ஸோ அதான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னு விளக்கம் சொல்லி கை கொடுக்க போகிறாரு அப்போ அந்த நபருக்கு அப்பர்னா கை கொடுக்க மறுத்துடுறாங்க இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருது மேலும் ஃபேனாக இருந்தாலும் ஒருத்தர் விருப்பத்துக்கு மாற தகாத முறையில் கை போடுறது தப்புன்னு விமர்சித்தும் ஒரு கல்லூரி மாணவர் இப்படி நடந்துக்கலாமான்னு கேள்வி எழுப்பியும் ரசிகர்கள் மற்றும் மக்கள் பல்வேறு விமர்சனங்களை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு வராங்க